அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பான் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வினாத்தாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடைபெற்றது இந்து அறநிலத்துறை இந்து அறநிலத்துறையில் கேட்கப்பட்ட கணக்கு பதிவு பார்க்க போகிறோம் இல்லையா கணக்கு பதிவு பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் சவுண்ட் கேட்க தான் பாருங்க பிரபு ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் கிட்ட இல்லையா சவுண்டு ஸ்கிரீன் எல்லாம் தெரியுது தான் பாருங்க சவுண்டு ஸ்கிரீன் எல்லாம் தெரியுதா எல்லாத்துக்கும் சவுண்டு ஸ்கிரீன் எல்லாம் தெரியுது தான் பாருங்க அடையாளம் போட்டு விடுவோம் நீங்கள் உங்களுக்கு சவுண்டு ஸ்க்ரீனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் லைக் போட்டு தெரியுங்க லைக் மூலம் என்னது தெரிவிங்க ஓகேயா கிளியரா கிளியரா ஓகே ஓகே எட்டையா அடுத்த கடற்கில் போயிருவா கடற்குல போயிடுவான் பாருங்க முத ஊசி பாப்பாட்டியா முத ஊசி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க முத ஊசி என்ன சொல்லியிருக்காங்க சுருக்கு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு ஒம்பது இன்ட்டு ஒன்று புள்ளி எட்டு வவுத்தல் மூணு புள்ளி ஆறு ப்ளஸ்ஸு நான் அஞ்சு புள்ளி நாளின் ஒன்று பை ஒம்போது மைனஸு ஒன்று அஞ்சு ஈக்குவல்ட்டு என்ன அப்படி கேட்டுக்காங்க புரிதா இல்லையா அப்போ கண்ணுனி பாப்பா முத கொஷின் தெரியுதா இல்லையா கனடம் ஆச்சு போடுவாப்போம் மொதல் கொஷின் கீழே ஆப்ஷன் பாருங்கள் மூணு புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சு ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சு ரெண்டு புள்ளி ஆறு ஒம்போது அஞ்சு எதுவும் இல்லை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போடுங்க லைக் போடுங்க இல்லையா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா லைக் போட்டு எனக்கு தெரிவிங்க ஓகே எத்தனை பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஓகே வாங்க கிளா கணக்கு முதல் கொஸ்டின் இருந்தா இல்லையா கடனை ஆன்சர் போடுங்க முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்போ வீடியோ கிளியர் இல்லையா அதாவது நீங்கள் புதுசாக வரீங்க நினைக்கிறேன் இல்லையா அது முதல் ஃபஸ்ட்டு கிளியர் ஓகே சார் சொல்கிறீங்க அப்போ அப்படியே வந்து கிளியர் இல்லையா சொல்கிறீங்களா உண்மையில் என்னது உங்கள் ஃபோன் செட்டிங் மாற்றுங்க இல்லையா ஃபோனில் போய் என்ன செய்ய மொபைல் ஃபோனில் ஏன்னா அது எழுநூறு பிக்சர் குவாலிட்டி என்னது எழுநத்தி இருபது நானூற்றி ஐம்பது மாற்றுனா கண்டிப்பாக நல்லா தெரியும் இல்லையா முகமது முகமது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் செல்லு என்னது மோட் செட்டிங் மாற்றுங்க செல்ஃபோனில் பார்த்துட்டுனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும் ஏன்னா அது செட்டிங் போய் எழுநூத்தி இருபது அல்லதா நானூற்றி ஐம்பது மாற்றுங்க மாற்றுனா நல்லாது நீட்டாக இருக்கும் ஓகே முதல் கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சா முத கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா இல்லையா முத கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா இல்லையா வரலையா சொல்லுங்க என்ன யார் வரலையா எஸ்எம்எஸ் என்னது எஸ்எம் மூர்த்தி உங்களுக்கு அதான் சொல்கிறேன் உங்கள் செட் ஃபோன் ஃபோனில் செட்டிங்கு மாற்றுங்க இல்லையா பிக்சர் குவாலிட்டியெல்லாம் அதே எழுநூத்தி இருபது இல்லை நானூற்றி ஐம்பதுக்கு மாற்றுங்க மாற்றினா என்ன நீட்டாக தெரியும் ஓகே முதல் கொஸ்டின் இருந்துச்சு ஆன்சரு ஓகே சார் இப்போ கிளியரு அதான் முதல் மாற்றணும் உங்கள்கிட்ட தான் எல்லா வேலை எல்லாருமே இருக்குது உங்கள்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்குது நீங்கள் தான் மாற்றிக்கணும் ஏட்டா இல்லையா ஓகேயா முதல் கொஞ்சம் வந்துருச்சா என்ன பண்ணுறேன் இல்லையா விதாசு அது போடு மாதிரி யூஸ் பண்ணணும் ஏட்டா இல்லையா வந்து இது போடுபி இருந்து ஈஸியா ஆன்சரும் ஓகே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க முதல் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே என்னது அஞ்சு புள்ளி ஏட்டலையா என்ன என்னது பெருக்கல் வவுத்தல் பிளஸ் இது என்னது இன் அது வந்துருக்கு அப்போ இன் வந்து என்ன அர்த்தம் நீங்க கணேசன் ஆன்சர் போட்டுக்கா இல்லையா ஆப்ஷன் சி சார் சூப்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்க கணேசன் அதுக்கு யாரும் போட்டிருக்கா நூற்றி இருபத்தெட்டுக்கு என்னது ஆப்சர் என்னது பி ஆன்சர் தவறு தவறு இல்லையா நூற்றி இருபத்தெட்டு வராது பி வராது சி தவறு இல்லையா அப்போ என்னது முதல் இதைத்தான் பண்ணணும் முதல் இதான் பண்ணணும் இதைத்தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் நான் வச்சுக்கோங்க அப்ப முதல் என்னது இதை வண்டி இதை பண்ணுங்க இதையும் இதையும் பண்ணுங்க அப்போ ஓரம் போதா ஒன்பது ஆறாம் போதா ஐம்பத்தா புள்ளி இருக்கா புள்ளி ஆறு அப்படி வந்துடும் அடுத்த நாள் வந்துருக்கு அப்போ அடுத்து பேர் வவுத்தாலதான் அடுத்து என்ன பாருங்க ஒரு பதினெட்டா பதினெட்டு புள்ளி ரெண்டுக்கு சேமா இருக்கையா அப்போ புள்ளி கேன்சல் ஆகணும் ஒரு பதினெட்டா பதினெட்டு அப்புறம் என்ன ரெண்டு பதினெட்டா முப்பத்தாறு அப்போ அப்படின்னா நீங்க ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் ஐட்டல்லையா அடுத்த இதை இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் புள்ளி என்னது ரெண்டு அப்படி கிடைக்கும் புரிதல் இல்லையா அப்போ மிச்சம் என்ன இருக்கு நான் அது நாலு புள்ளி அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது எட்டு ஒன்று பை ரெண்டு அகது ப்ளஸ்ஸு புள்ளி ஆறு மைனஸு என்னது புள்ளி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது புரிதா இல்லையா அப்போ இதை அடிக்க ஓரம் ரெண்டு அடுத்தது ரெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஐரெண்டா பத்து ப்ளஸ்ஸு என்னது இப்போ என்ன இருக்குது இங்கே புள்ளி ஆறு இருக்கு இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கு புள்ளியா புள்ளி ரெண்டு இருக்கு அப்போ கழிச்சனா இருக்கும் புள்ளி நாலு கிடைக்கும் அந்த புள்ளி நாளைக்கு கூட்டினாளுக்கு என்ன கிடைக்கும் கூட்டுங்க அப்போ ரெண்டு புள்ளி நாலு ஒம்பது அஞ்சு அதுதான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் அது ரெண்டு என்னது ஆறு கிடைக்கும் இல்லையா ரெண்டு புள்ளி ஆறு இல்லையா ஆறு கிடைக்கும் ரெண்டு நாலு முழு ஆறு அப்போ ஆப்ஷன் அது ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் புரிதா இல்லையா அப்போ என்னது புதை கிரக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து போட்டிருக்கும் வாழ்த்துக்கள் சி போட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடைசி மட்டும் போடுறீங்களா மற்ற யாரும் போடுறாங்க இல்லையா மற்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லையா ஓகே அடுத்து என்னது நூற்றி இருபத்தி ஒம்பது ஆனால் பாப்பா நூற்றி இருபத்தி ஒம்பது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நூற்றி இருபத்தி ஒம்பது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேலே நம்மளுக்கு என்னது இ அன்ட்டு ஜிபிடிஎம் நாலு என் கே கச்சு டூ ஏசி எஸ் த்ரீ எஃப் ஒன்று ஜேஎல் க்யூ அந்த ஓ க்யூ அஞ்சு பிஆர் அப்படி கொடுத்துட்டு கீழே உள்ள வரிசையில் என்னது கேள்வி கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன என்ன வர வேண்டும் கேட்டிருக்காங்க அப்போ என்னது கேள்விக்குறி இடத்துல என்ன வரும் கேட்டிருக்காங்க மொதல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிடிஆர் ஜிடிஆர் வந்து ஜி வந்து பிஎம் பி எழுலாம் அப்படின்னா டி நாலு அஞ்சு அது எப்படி எழுதலாம் அப்போ வந்து இவரது மொத்தம் என்னது மூணு நம்பர் இருக்கு கேட்றியா மொத்தம் என்னது மூணு நம்பர் இருக்குது மூணு நம்பருக்கு என்ன வரும் அப்படி கேட்குறாங்க என்னோடய பம் நூத்தி இருபத்தி ஒன்பதா நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பாருங்க கண்ணு ஆன்சர் போடுங்க அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இல்லையா என்ன லாஜிக் யூஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டு போயிடலாம் பாருங்க என்ன லாஜிக் ஃபர்ஸ்ட் பாருங்க ஜி டி ஆருக்குள்ளது பி பி போட்டிருக்காங்க அப்படின்னா டி டீனா என்ன வரும் அப்போ இங்க டி கிணர் என்ன போட்டிருக்காங்க பாருங்க இல்லையா இங்க பாருங்க டி வந்துருக்கு அப்போ டி கிணறு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டு போயிடலாம் ஓகே அது நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு பாருங்க இங்கே டிக்கு நேரம் என்ன போட்டிருக்காங்க எம்மு போட்டிருக்காங்க அப்போ முதல் எழுத்து எம்ல தான் சாட்டானோ இல்லையா முதல் எழுத்து எம்மில் தான் சாட்டானு இப்போ பார்த்தீங்கன்னா என்னது எல்லாமே எம்ல இருக்கா இல்லையா எல்லாமே என்னது எம்மு ஒன்று மட்டும் தான் என்னது நாலுல இருக்கு அப்போ என்னது ஒன்று வராது பி ஆச்சு வராது அடுத்து பாருங்க என்னது அடுத்து நான் பண்ணியிருக்காங்க அடுத்து என்னது ஜீனா என்ன ஜி புலாம் எம்மு போட்டிருக்காங்க ஜி புல்லாம் என்னது பி போட்டிருக்காங்க அப்போ ஜி ஜீனா பி என்னது அப்போ அடுத்த எழுத்த போட்டிருக்காங்க அப்போ இங்கே டிக்கு வந்து என்ன போட்டோம் எம்மு போட்டாச்சு அடுத்த நாலு நாளுக்கு பாருங்க என்ன போட்டுருக்காங்க பாருங்க நீங்க டி ரெண்டாவது எழுத்து டிக்கு போல என்ன போட்டிருக்காங்க எம்மு போட்டுருக்கணுமா இல்லையா அவ இங்க என்ன வருதுங்க ரெண்டு வேணாது ரெண்டாவது எழுத்து என்ன பாருங்க டி அடுத்த எழுத்து இது அடுத்த எழுத்து தான் அப்ப நாலுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்கு எண்ணு இருக்கு அப்ப என் தான் வரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னது இது இல்லையே ஆன் சொல்லியாச்சு அது அப்ப என்ன வரும் ரெண்டாவது எழுத்து என்னது

ஓகே கணேசன் கணேசன் போட்டா அதுக்கு முன்னாடி வந்து பிஆர் ஆர் பி ஆர் போட்டுக்காரு பார்த்து நூத்தி முப்பது ஆப்ஷன் சி சூப்பர் கரெக்டா போடுற வாழ்த்துக்கள் இப்ப ஒண்ணுமே இல்லாத தொண்ணாயிரத்து என்னது இருபத்தி தான் பாக்க போறேன் இல்லையா அப்ப இருபது நாள போறோம் ஒண்ணு பை நாளா அடிக்கணும் இல்லையா ஒன்னு பை நாலா அடிக்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்த ஒண்ணு பை நாலு இல்லையா இட இல்லையா ஒன்னு பை நாலு நாள பெருக்கேன் ஒரு நாள் நான்கு இரநாங்க எட்டு மிச்சத்தினருக்கு ஒண்ணு அப்புறம் அது பத்து பத்து நாள் அது இருநாங்க எட்டு மிச்சத்தினர் இருக்கு ரெண்டு அப்ப ஐநா என்னது இருபது அப்ப எவ்வளவு இருநூத்தி இருபத்தஞ்சு

ஆப்ஷன் சியாகப்பட்ட நகருக்கு வாழ்த்துக்கள் அது பிஆர் கடைசன் கோதை எக்ஸ்பிரஸ் பிரியா பிரியா போடுறாங்க அது வவித்ரா ராஜ்மகால் போடுறாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்து சூப்பர் கட்டா போடுக்கலாம் வாழ்த்துக்கள் அடுத்த ஊற்றி வாழ்க்கலாம் இல்லையா அடுத்த நூத்தி முப்பத்தோராசி முப்பத்தூத்தி முப்பத்தோராசிக்கமாருங்க ரவியின் மாத வருமானம் பன்னெண்டாயிரம் அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் ஆயிரத்தி இருநூறு இரநூறு அவரின் செலவும் செலவு சேமிப்பு ஆகியவற்றின் சதவீத சதவீதங்கள் முறையே சதவீதங்கள் முறையே கேட்டிருக்காங்க புரியுதா இல்லையா ரவியுடைய வருமானம் எவ்வளோ சொல்லிட்டாங்க பன்னெண்டாயிரம் சொல்லிட்டாங்க

ஃபஸ்ட்டு செலவு அடுத்த சேமிப்பு ரெண்டாவது ஏன்னா பத்து பர்சன்ட் இருக்கணும் ஐயா இல்லையா அப்ப ரெண்டாவது எங்கே இருக்குது ரெண்டாவது ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது பத்து பர்சன்ட் இருக்குது அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு இருந்துச்சு ஆப்ஷன் சி நீங்கள் சேமி செலவு கூட பார்க்க தேவையில்லை ஐட்ட இல்லையா அவங்க சேமிப்பு பத்து பர்சன்ட் தான் இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது எப்பவே என்னது நூறு பெர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் அப்போ செலவு தொண்ணூறு சதவீதம் ஐயா இல்லையா அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருந்துச்சு ஆப்ஷன் சி அந்த நேருக்கு வாழ்த்து இல்லையா அகத்து பாப்போமா அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி எட்டாம் பாப்பா நூற்றி முப்பத்தி எட்டாம் ஸ்ரீகாங்க பாருங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அவரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதின் மதிப்பு இப்படிதான் இல்லையா அப்படியாது ஒரு சுருக்கு ஒரு சுருக்கு கடை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா சூப்பர் கேட்டிருக்காங்க அவன் கீழே ஆப்ஷன் போடுங்க ஈஸியாக போடலாம் இல்லையா எதுவும் ஷார்ட் கட் இருக்கு இல்லையா ஈஸியாக போடலாம் கடந்து செய்யுங்க அப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டாட பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க கடக ஆன்ஸ் போடுங்க அப்போ கோதை கோதை போட்டிங்களா

ஆப்ஷன் பி பி சொல்றீங்களா பத்து ரூபா பியா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கரெக்ட் கரெக்ட் சூப்பர் கரெக்டாக போட்டுருக்கேன் பரவாயில்ல இல்லை யார் போட்டிருக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா யார் கடைசன் அக்கிறது யார் பாத்திமா அக்கறது யார் போட்டிருக்கா அக்கறது ஆறு போட்டிருக்கா கோதை கோதை போடுறாங்க சண்முக சுந்தரி போடுறான் வாழ்த்து சூப்பர் என்ன பண்ண போறோம்டா ஒன்றுமே இல்லை முதல் குறுக்கு பிறகு இல்லையா கலப்பிடம் இருக்கையா இல்லையா பார்த்துங்க அப்போ என்ன பண்ணுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எட்டு அங்கேயும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதான் இருக்குது அப்போ இன்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பிளஸ் என்ன போடுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இன்ட்டு என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது அப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்போ மின்சை அது இது இருக்கா அப்போ இது எப்படி சொல்லலாம் ஆயிரம் ஆயிரம் மைனஸ் ஒன்று அப்போ இதே ஆயிரம் மைனஸ் ஒன்று விளா அப்போ என்னது ஆயிரம் மைனஸ் ஒன்னாவது இப்படி ஸ்கொயர் போட்டு என்னதான் பிளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு போட்டுக்கலாம் அப்போ என்னது ஆயிரம் ஸ்கொயர் எவ்வளவு அப்போ ஒன்று போட்டு என்ன போடுங்க ஆறு ஜீரோ போடுங்க ஆறு ஜீரோ போடுங்க அரிஞ்சு ரூபாய் கிடச்சா மைனஸ் ஒன்று அப்ப என்னது பிளஸ் ஒன்னு அகது மைனஸ் இன்ட்டு அப்புறம் என்னது ரெண்டாயிரம் டூ ஏபி இல்லையா ரெண்டாயிரம் கிடச்சிரும் அப்போ இது வந்து ரெண்டாயிரத்து கழிச்சுருங்க கழிச்சா நம்மளுக்கு என்ன அடிக்கும் கழிச்சு இது தண்ணி கூட்டினா அடிக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் அப்போ என்னது இங்கே இருக்குது இங்கே அது ப்ளஸ் இங்கே ஒரு பிளஸ் அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு விடக்கூடாது இட்டலையா அப்போ என்னது ஆப்ஷன் அது

பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதத்தில் ஒம்பது மாதத்துக்கு தனிவட்டி மணிவெட்டி டேஸ் ஆக இருக்கும் அசல் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அசல் எவ்வளவு அறுபது கொடுத்தாச்சு வட்டி எவ்வளவு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மாதம் வெள்ளம் கொடுத்துருக்காங்க ஒம்பது மாதத்துக்கு கேட்டிருக்காங்க அப்ப அது ஆண்டுக்கு மாத்துங்க மாத்திட்டு இது வட்டி பின்னவா மாத்திக்கோங்க மாத்தினா தனிவட்டி போட்டீங்கன்னா ஈஸியா ஓகேயா ஒன்ஸ் திரும்ப சொல்லுங்க சார் எதை சொல்றீங்க முனி முடிவு செய்யும் எந்த கொஸ்டின் அந்த போன கொஸ்டின் சொல்றீங்களா இல்லை என்னது என்ன சொன்னீங்கன்னா பெருக்கி போட போகிறேன் இல்லையா பெருகி போட போறேன் என்னது பின்னத்தை என்ன பண்ணுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இன்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலப்பினத்தை மாற்றுவோம் ப்ளஸ் என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை என்ன போடுவோம் தொள்ளாயிரத்தி என்ன வந்துருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு அங்கே இருக்கதே வரும் அப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இது இதுவும் கேன்சல் ஆகும் இதை அப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எப்படி இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மைனஸ் மைனஸ் ஒன்று அப்போ இதுக்கு இப்படி எல்லாம் ஆயிரம் பயணம் என்னது ஆயிரும் அப்போ பிளஸ் அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்போ ஆயிரத்தி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு பாம்புல இருக்கா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் விடுபடுத்தினால இருக்கும் அவனது ஒன்று போட்டு என்னது ஆறு ஜீரோ போட்டுக்குங்க அடுத்து மைனஸ் என்னது பிளஸ் ஒன்று ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு டூ ஏபி அப்போ போட்டியா ரெண்டாயிரம் பிளஸ்னு அது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ ஈக்வல் எல்லாத்தையும் கூட்டி சம் பண்ணி நம்மளுக்கு என்ன அடிக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் டி தான் இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆச்சு புரிஞ்சாச்சியா நூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பாருங்க நூற்றி முப்பத்தி மூணு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அசல் கொடுத்துட்டாங்க வட்டி விதம் கொடுத்தாச்சு மாதமானது மாதத்துக்கான தண்ணி வட்டி கேட்டிருக்காங்க தண்ணி வட்டி எவ்வளவு வட்டி எவ்வளவு இல்லையா நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி பிஆர் போடையா நூற்றி முப்பத்தி மூணு டி சார் சூப்பர் கரெக்டாக போட்டுருக்கீங்க பிஆர் வாழ்த்து வாழ்த்துக்கள் தண்ணி வட்டி ஆனது பிஎன்ஆர் இல்லையா பிஎன்ஆர் பை என்னது நூறு அவள் என்னது அப்போ போட்டே என்னன்னா கிடைக்கும் என்னது சிம்பிள் ட்ரெஸ் இல்லையா அவள் போட்டி நான் நினைக்கும் நம்மளுக்கு அப்போ பி எவ்வளவு அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் கொடுத்தாச்சு அறுபத்தி கொடுத்தாச்சு இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க வட்டி இதை போய் இருக்குங்க மூணு பேருந்து நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு கூட ஐம்பது ஐம்பது பை என்னது மூணு ஐம்பது பை மூணு அதுமாதிரி ஏதாவது வந்து ஒம்பது பை பன்னெண்டுனா கிடைக்கும் முன்னு அப்படி நாலு அப்படி முன்னாங்க பன்னெண்டு அப்படி மூணு பை நாலு கிடைக்கும் பை என்னது நூறு ஒரு நூறு போட்டாச்சு அப்ப ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் மூணு மூணு கேன்சல் அப்புறம் ஒரு நாள் நாங்கு அடுத்த நாள் நிறைய ஒரு நாள் நாங்கு இங்கே என்னது ஒரு நாள் நாங்கு பிச்சு அப்போ எழுதலாங்க அப்போ நூத்தி எழுபது அப்போ என்னது நூற்றி எழுபது பாஞ்சேலாத்தன பாயினது பதினது பதினஞ்சு இந்த பதினேழு அஞ்சு எத்தனை எம்பத்தஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சு அப்போ ரெண்டு ஜீரோ போடுங்க அப்போ என்னது எட்டாயிரத்தி ஐநூறு வட்டி எட்டாயிரத்தி ஐநூறு தான் வட்டி வரும் இல்லையா அப்போ ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் புரியுதா இல்லையா

விகித சமயத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டின் நீளம் என்ன வெட்டப்பட்ட துண்டின் நீளம் என்ன கேட்டிருக்காங்க புரியுதா இல்லையா இப்போ பாருங்க என்னது நூத்தி முப்பத்தி நாள என்னது மொத்த நீளம் இருபத்தி நாலு மீட்டர் சொல்லிட்டாங்க வந்து ஒரு வீதம் கொடுத்துருக்காங்க அவ வெட்டினா அந்த ஒவ்வொரு விகிதத்துடைய நீளம் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு நீளத்துடைய நீளம் வேணும்னு கேட்டிருக்காங்க கைங்கப்பா நூற்றி முப்பத்தி நாளுக்கு அப்போ நூற்றி முப்பத்தி நாலு ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றீங்க ராஜ்பகல் பாத்துருவோம் இல்லையா இப்போ பாருங்க என்னது மொத்த மொத்த பங்கே ஏழு மூணு பத்து பன்னிரெண்டு அப்ப மொத்த மீட்டர் உலவே இருபத்தி நாலு மீட்டர் அப்போ ஒரு பங்கு எவ்வளவு அப்படியே பன்னெண்டாங்க ஒரு பன்னெண்டாவா பன்னெண்டா ரெண்டு அப்போ அப்போது ஒரு பங்கு எவ்வளவு ரெண்டு அப்ப ரெண்டாவது உயிரெண்டு ஆறு இரண்டாம் நாலு இரண்டா பதினாலு அப்போ இங்கே இருக்கு ஆறு நாலு பதினாலு இங்கே இருக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நாலு ஆப்ஷன் பி யாரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இல்லையா நூத்தி முப்பத்தி நாலு யாரு ஆன்சர் போட்டிருக்கா பாத்தீங்க யார் போட்டிருக்கா பாத்தீங்கன்னா ராஜ்பகம் பி ஆறு அக்கறது கார்த்திகேயன் கணேசன் கோவை அக்கத்து யார் போட்டிருக்கா பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவரு மொகை வந்தது மகேஸ்வரியா மகேஸ்வரி போட்டுக்காங்க இல்லையா வாழ்த்து வாழ்த்துக்கள் சூப்பர் கட்டப்பட்டிருக்கீங்க அதாவது ஆஷா சங்கர் விஜயன் போட்டுக்காது சூப்பர் கட்டா போட்டிருக்கேன் அடுத்த நம்ம நூத்தி முப்பத்தஞ்சாங்க நூத்தி முப்பத்தஞ்சா சொல்லியிருக்காங்க பாருங்க நூத்தி முப்பத்தஞ்சா சொல்லிக்காம பாருங்க ரெண்டு ஈஸ்ட் மூணு மற்றும் நாலு இஸ்ட் ஏழு வீதத்தை ஒப்பிடு அப்படின்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு வீதம் கொடுத்தாச்சு நம்ம ரெண்டு வீதம் கொடுத்துட்டு இதுல எது பெருசு சிறுசு பெருசா இருக்குமா சிறுசா இருக்குமா இல்ல ஈக்குவலா இருக்குமா எதுவுமே இல்லையா அப்படின்னு இல்லையா அப்ப ரெண்டு வீதம் என்னது சதவீதம் பண்ணுங்க சதவீதம் பண்ணீங்கன்னா அது எது பெருசு எது சிறுசுன்னு கிடையாது இல்ல ஈக்குவல்டா இருக்கான்னு பாத்துல கருப்பா நூத்தி முப்பத்தஞ்சு ஆளுக்கு பாத்துக்கோ நூத்தி முப்பத்தஞ்சுக்கு ஆன்சர் போடுங்க பாப்பான் நூத்தி முப்பத்தஞ்சுக்கு ஆன்சர் என்ன சுமதி சுமதி போட்டிருக்கீங்க ஆன்சர் போட்டுருக்கீங்க ஆப்ஷன் சி போடுறீங்க எதுக்கு எந்த விஷயம் போடுறீங்க சுமதி கரெக்டா போடுங்க இல்லையா

ஒரு தொட்டியே இருபத்தி குழாய்கள் தனித்தனி முறையே முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் நிரப்புகின்றன மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நாலு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் கேட்டிருக்காங்க புரியுதா இல்லையா அப்ப என்னது ரெண்டு குழா வந்து என்னது தான் ஒரு குழா முப்பது நிமிடத்துல இன்னொரு குழா வந்து நாற்பது நிமிடத்துல நிரப்புமா ஆனால் ஒரு இன்னொரு குழா மூணாவது என்ன இருபத்தி இருபத்தாறு நேரத்துல தொட்டியை காலி பண்ணிடுமா அப்படி இருந்துச்சுன்னா ஒரே சமயத்துல மூணு குழாயின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நேரமும் கேட்குறாங்க கீழே ஆப்ஷன் பாருங்க ஒரு மணி நேரம் மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் அகத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்காங்க பாப்பா ஆச்சு போடுங்கப்போம் அது நூற்றி முப்பத்தி ஆறாங்க நூற்றி முப்பத்தாறு ஆறு ஆன்சு போடுங்கப்பா கோதை கோதை போட்டாங்க இல்லையா அக்கறது யாரு பிஆர் ராஜ்மகால் ராஜமகால அக்கறது யாராவது போட்டுக்கா சூப்பர் சூப்பர் கரெக்டா போட்டுருக்கீங்களா தவறா போட்டுருக்கீங்க ஆப்ஷன் சி வராது தவறு சவறு

பாருங்க பெரிய நம்பர் நாற்பது நாற்பது எண்பதா பாருங்கன்னா வருமா வைக்க முடியாது அப்பணா பங்குங்க நூத்தி இருபது நூத்தி இருபது முப்பதாயிரம் டிவைட் ஆகும் அது நீள் டிவைட் ஆகும் அப்போ நூத்தி இருபது அதோடைய மேட்சிமா அப்ப எத்தனை நூத்தி இருபது முப்பது இருக்கு மூணு அது நாலு நான் மூணு பன்னிரண்டு அப்போ இங்க மூணு இங்க எத்தனை இருக்கும் அஞ்சு 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 நூத்தி இருபது வந்துருக்கும் வேண்டாம் இல்லையா அப்ப ஏன்ற குழாயும் பி என்ற குழாயும் தொட்டியை நிரப்பும் ஆனா சி என்ற குழாயை தொட்டியை காலி பண்ணும் அப்ப ஏயும் பியும் ஒரு நிமிடத்துல எவ்வளோ எத்தனை லிட்டர் தண்ணி சேர்க்கும் நாலு மூணு ஏழு லிட்டர் தண்ணியை சேர்த்துச்சுண்டா ஆனா சீன்ற குழாய் ஒரு நிமிடத்துல அஞ்சு லிட்டர் தண்ணியை எனது வெளியேற்றும் அப்போ தொட்டில எத்தனை லிட்டர் கிடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துல ரெண்டு லிட்டர் தண்ணி கிடக்கும் புரிதா இல்லையா இது புரிஞ்சா போதும் இல்லையா ஓ ஏன்ற குழாய் நாலு லிட்டர் தண்ணியே ஊத்துது பீன்ற குழாய் மூணு லிட்டர் தண்ணியை ஊத்து அவன் மொத்தம் ஏழு லிட்டர் தண்ணியை உள்ள உழுது ஆனா சீன்ற குழாய் ஒரு நிமிடத்துல அஞ்சு லிட்டர் தண்ணியை எனக்கு வெளியேத்து அவன் மொத்த குழல் அளவு அப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள எத்தனை லிட்டர் கிடக்குது கிடைக்குது உள்ள ரெண்டு லிட்டர் கிடைக்குது அப்ப எவ்ளோ நேரத்துல நிரம்புவோம் மொத்தம் வந்து நூத்தி இருபது லிட்டரு நிரப்பணும் அப்போ ஒரு ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு லிட்டர் உள்ள துணிச்சா அப்ப எவ்வளவு அப்ப ரெண்டாவது ஆடிங்க ஓரன் ரெண்டு என்னது அறுபது ரெண்டா என்னது நூத்தி இருபது அப்ப என்ன வந்து அப்ப அப்போ அறுபது நிமிடம் என்பது என்னது அறுபது நிமிடம் என்பது என்னது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்ப இங்க இருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா ஆப்ஷன் ஏதான் இதுக்கு கரெக்டா நூத்தி முப்பத்தா ஏ ஆப்ஷன் ஏற்க நூத்தி முப்பத்தா இருக்கு

மார்க் போயிருவோம் இல்லையா சகிலா வந்திருக்காங்க சகிலா களத்துல இறங்கிட்டாங்களா சகிலா முப்பத்தேழுக்கு ஆப்ஷன் சி சா நூற்றி முப்பத்தேழுக்கு ஆப்ஷன் சியா சூப்பர் சூப்பர் தப்பாச்சு போட்டிருக்கீங்க சகிலா சி வராது காளிதேவி வந்திருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆறுக்கு ஹவர் சா சரி ஓகே சூப்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அடுத்து வாங்க நம்ம நூற்றி முப்பத்தி ஏழு வந்து காலிதேவி நூத்தி முப்பத்தி ஏழு வந்துட்டோம் மூல ஐட்டம் கொடுத்துருக்காங்க என்னது கா என்னது சகிலா தப்பா போட்டிருக்கீங்க

வரவு செலவு வரவு செலவில் உணவு ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு வீட்டு வாடகை ரெண்டாயிரத்தி நானூறு உடை ஆயிரத்தி அறநூறு கல்வி எண்ணூறு சேமிப்பு ஆயிரம் இதர செலவுகள் ஆயிரத்தி நானூறு எனில் மைய கோண அளவு மைய கோண அளவு கண்டுபிடி மெயினாக அப்ப நம்மளுக்கு ஒரு வீ ஒரு குடும்பத்துடைய மாத வரவு செலவு கொடுத்துட்டாங்க இதை வந்து நீங்கள் என்ன செய்ய ஒரு வட்ட வடிவம் பண்ணதை மையக்கூட கோணம் போட்டிங்கன்னா இது டிகிரியில் சொல்லுங்க எத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லுங்க நாலாயிரத்தி உணவு நாலாயிரத்தி நூன்றா எத்தனை டிகிரி சொல்லுங்க ஒரு டி ஒரு மைய மையம் எவ்வளோ தெரியுமா இல்லையா மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுங்க பாப்பான்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் கூட்டினா ஒன்னையும் கூட்டினா அது முந்நூற்றி அறுபது டிகிரி வரும் நான் வச்சுக்கோங்க அப்போ செய்யுங்க ஆன்சர் போடுங்க நூற்றி முப்பத்தி எட்டாம் பாத்துக்கோ நூத்தி முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் போடுங்க பாப்பாம் என்ன செய்யும் சொல்லிட்டேன் இல்லையா என்ன செய்யும் சொல்லிட்டேன் ஈஸியாக போடுங்க கடன் போடுங்க கடனை ஆன்சர் போடுங்க

மூவாயிரத்தி இரநூறு ஒரு என்னது மூவாயிரத்தி இருநூறு நாலாயிரம் நாலாயிரத்து நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரத்து எட்டாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அகிறது என்னது பத்தாயிரம் பதினொன்று பன்னெண்டாயிரம் அப்போ மொத்த வருமானத்தோட எவ்வளவு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு இல்லையா பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்னது கோணத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ மொத்த சம்பளம் எவ்வளவு பன்னெண்டாயிரம் அப்போ என்னது ஒயிட் வாடகை எவ்வளோ கொடுக்காங்க நாலாயிரத்தி எண்ணூறுரூவா எப்படி படிப்பீங்க இன்ட்டு என்னது வட்டம் அதாவது இப்படி புரிதா இல்லையா உணவு இப்படி போட்டீங்கன்னா இப்போ உணவு இதெல்லாம் போட்டீங்கன்னா டிகிரி என்ன கேட்குறாங்க புரிதா இல்லையா அப்போ இன்ட்டு முந்நூற்றி அறுபது எவ்வளவுதான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க இங்கே ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு அப்போ என்னது நாலு முப்பத்தாறு எவ்வளோ பாருங்க புரிதா இல்லையா நாலு முப்பத்தாறு எத்தனை முன்னாக்கா என்னது நாலு ஆறு நாங்க இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஒன்று ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு பன்னிரெண்டு பதினாலு அப்படி என்னது நூத்தி நாற்பத்தி நாலு டிகிரி அப்போ நூற்றி நாற்பது டிகிரி இறங்கி இருக்குது பி சியில் இருக்கு அப்ப என்னது டி ஆன்சர் இல்லை என்னது ஏ ஆன்சர் இல்லை அப்படிதான் இல்லையா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வீட்டு வாடகை அதே தான் அதே பன்னெண்டாயிரம் கொடுங்க பன்னெண்டாயிரம் என்ன வீட்டு வாடகை எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது இன்ட்டு முந்நூற்றி அறுபது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்போ ரெண்டு முப்பத்தாறு எத்தனை

மூவாயிரத்தி இரநூத்தி இருநூறு முப்பத்தி ஒன்பது என்ன செய்யுங்க வகுக்கணும் இடையா இதால சித்திரம்பரல அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இன்னும் அந்த இருபத்தி ஒன் மூணு அப்படின்னா ஒன்று அவர் தானே வந்துருக்கும் நம்மளுக்கு அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கழிச்சு போடுங்க கழிச்சானா வந்துருப்பாருங்க ஆஹ் ஆறு அப்படி தானே மூணில் மூணுல ரெண்டு போடாத்தன ஒன்போதுல அப்படின்னா வரும் ஆறு அப்புறம் அது மூணு அப்போ ஒன்று அடுத்த பன்னிரெண்டில் பன்னிரெண்டு ஒன்பது கூட மூணு அப்போ முந்நூற்றி பதினாறு வருதா மறுபடியும் என்னது இந்த இதை வந்து நம்ம வச்சு இதை வகுப்படுற மாதிரி உள்ள போடுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இதை வந்திருக்கும் பார்த்து வந்துருக்கோம் பதினாறு இங்கே தொள்ளாயிரம் இருக்குது இருக்கு முன்னூறே வச்சுக்கிட்டாலும் அப்போ ஆயிரத்தி லத்தனா மூணு இருக்கும் அடுத்த ஒரு ஆயிரத்தில் லத்தனே மூணு இருக்கும் இந்த ஒரு தொள்ளாயிரம் இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒன்பது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்பதுதான் இப்ப இருக்குங்க ஒன்பத்தாறா ஐம்பத்தி நாலு நாலு மிச்சத்தில் இருக்க அஞ்சு ஒன்போது ஒம்பது அஞ்சு எத்தனை பதினாலு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று மூவாய இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தெட்டு இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இப்போ கழிச்சு பாருங்க கழிச்சனா வருது பாருங்க கழிச்சோன்னா வருது பதிமூணில் நாலு பதார்த்தனா ஒம்பது பதிமூணு நாலு பதார்த்தனா ஒம்போது அப்போ நான் அறுத்துனா இருக்குது பதினொன்றில் நாலு பதினொன்று எப்படி இல்லையா பதினொன்னு நாலு போல ஏழு அப்போ எழுபத்தி ஒம்பது வந்துருச்சு இதை மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த முந்நூற்றி பதினாறு வைக்கணும் இல்லையா முந்நூற்றி பதினாறு அப்போ ஒம்போது இருக்கு இங்கே ஆறு இருக்கு இல்லையா ஒம்பது இருக்கு இங்கே ஆறு இருக்கு அப்போ ஒம்பது எதை பிறகு ஆறு ஆகும் நாள பிறகுங்க அப்போ கண்டிப்பாக நாலாக ஒருங்க ஒன்பத்தா முப்பத்தாறு ஆறு மிச்சம் மூணு ஏன் அது ஏழு நாங்க இருபத்தெட்டு மூணு கொடுத்துன்னா முப்பத்தி ஒன்று அப்போ கண்டிப்பாக ஜீரோ ஆயிடுச்சா எப்போ ஜீரோ ஆகுதோ அந்த நம்பர் தான் அது மீப்போவா அப்போ எழுபத்தி ஒம்பது தான் இந்த நம்பருடைய மீப்போவா அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இல்லையா அப்போ நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு ஆப்ஷன் டி அது அந்த வாழ்த்துக்கலாம் நூத்தி நூற்றி முப்பத்தொம்போதுக்கு

மாணவர்களே மதிப்பெண் கொடுத்தாச்சு நம்ம அவ வீச்சு கேக்குறாங்க வீச்சுன்னா தெரியுமா இல்லையா தெரிஞ்சா ஈஸியா போட்டு போயிடலாம் இல்லையா தெரிஞ்ச ஈஸியா போட்டு போயிடலாம் கண்ணுடைய பாபம் எழுபத்தி நூத்தி எழுபத்தி ஆன்சர் போடுவாப்பம் நூத்தி எழுபத்தி எட்டுக்கு ஆன்சர் என்ன ஒரு அப்படியே கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி வந்துடும் இல்லையா அடுத்த அது மேக்ஸ் இருக்கா நூத்தி எழுபத்தெட்டுக்கு இருக்கு இல்லையா நூத்தி எழுபத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தெட்டு ஆனா இருக்கு கண்ணு பாபம் வீச்சு என்ன கண்ணு பாபம் தெரியவா இல்லையா முதல் எனது அல்லது இறங்கு இறங்குவதில் பண்ணுங்க பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிச்சா போதும் முடிஞ்சு அதான் வீச்சு நூத்தி இருபத்தெட்டுக்கு என்னது ஆப்ஷன் பி சார் சூப்பர் கட்டா போடுங்க அது சகா போடுறாங்க வாழ்த்துக்கள் ஒன்றுமே பார்த்துருவாங்க அப்போதான் பாருங்க முதல் என்னது இதுல பெரிய நம்பர் என்ன தொண்ணூத்தெட்டு தான் பெரிய நம்பர் அப்போ என்னது பாம்பல என்னது எல் மைனஸ் எக்ஸு அவங்க தொண்ணூத்தெட்டு போட்டாச்சு கழிச்சாச்சு சின்ன நம்பர் என்னது பாருங்க இருக்கலையே சின்ன நம்பர் என்னது இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு கழிச்சுடுங்க கழிச்சிடாத

நூத்தி எழுவத்தி ஒன்பது ஆன்சர் என்ன நூத்தி எழுவத்தி ஆன்சர் வந்துச்சா வந்துருச்சு வந்துச்சு கேட்டேன் சகிலா அகிறது கணேசன் அகிறது பி ஆர் அகிறது ராஜமகளை போட்டுருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் என்ன போட்டுக்கா பாருங்க இப்ப ஃபார்முலா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பாம்லா என்னது பி ஆர் இல்லையா பி ஆர் பை என்னது நூறு ஸ்கொயர்டு இதுதான் ஃபார்முலா இப்போ பி எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு ஆறு எவ்வளவு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு பை என்ன அது நூறு ஸ்கொயர் நூறு இன்ட்டு நூறு அப்போ போட்டாவது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் அடுத்த நாள் வந்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ ஐயஞ்சா இருபது ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருந்தால் நூறு ஒரு நாள் நாங்கள் ஆறு நாங்க இருபத்தி நாலு அப்போ எங்கே இருக்கு ஆறு ரூபா ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா அப்போ நூற்றி எழுபத்தொம்போதுக்கு ஆப்ஷன் சி போன வாழ்க்கை நூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு

அது பார்த்திங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் இடலியா நூற்றி எண்பதுக்கு ஆன்சர் போடுங்க அப்போம் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்காம பாருங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருநூத்தி ரெண்டு இருநூத்தி பதினொன்னு இரநூத்தி இருபத்தி ஏழு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்போ ஏதாவது அடுத்த நம்பர் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்காம பாருங்க ஈஸியா போட்டுடலாம் இல்லையா நூத்தி எண்பதுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பான் நூத்தி எண்பதுக்கு ஆறு ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுங்க நூத்தி எண்பதுக்கு ஆப்ஷன் சி சார் சொல்லியிருக்காரு யாரு பிஆர் சொல்லியிருக்காரு ஓகே பாத்தவரை ஆன்சர் போடுங்க இல்லையா எல்லாருமே ஆன்சர் போடுங்க இடையிலா எல்லா பேருமே ஆன்சர் போடுங்க எல்லாருமே ஆன்சர் போட நல்லா இருக்கும் இல்லையா எல்லாருமே ஆன்சர் போடுங்க கடன் ஆன்சர் போடுங்க இல்லையா அக்கத்தை யார் போட்டிருக்கா கோதை போட்டிருக்காரு அக்கத்து யார் போட்டிருக்கா கணேசன் அக்கறது யார் போட்டிருக்கான் நூற்றி தொண்ணூத்தெட்டுக்கு இல்லை தொண்ணூத்தெட்டுல அது நூற்றி எண்பது இல்லையா நூற்றி எண்பதுக்கு ஆப்ஷன் சி கார்த்திகேயன் இல்லையா வாழ்த்துக்கள் இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்காங்க இங்கே இருந்து என்ன கூட்டியிருக்கு நாலு கூட்டியிருக்காங்க அப்ப இங்கே இருந்து என்ன கூட்டியிருக்காங்க ஒன்பதா கூட்டியிருக்காங்க இங்கே இருந்துன்னா கூட்டியிருக்காங்க பதினாற கூட்டியிருக்காங்க அப்போ அடுத்த பார்த்து எப்படி இருக்கு

நூற்றி எண்பத்தொன்றுக்கு எப்படியே எல்சிஎம்மா சொல்லுங்கள் கடன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது கடன் பெருக்கி போடுறோம்ல ஓகேயா கடனு மீச்சம் வாங்க போகிறேன் டக்குனு போட போகிறேன் இல்லையா நூற்றி எண்பத்தொன்றுக்கு பார்த்திங்கன்னா இல்லையா வந்து ஆச்சு வந்துருச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் போடுங்க நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை லைக் போட்டு தெரிவிங்க இல்லையா லைக் மூலம் என்னது தெரிவிங்க குட் ஈவினிங் என்னது சக்தி குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் காஞ்சி பார்த்து வரீங்களா கடனை ஆச்சு போடுங்க அப்போ நூற்றி அறுநாது எண்பத்தொன்று பத்து நூற்றி எண்பத்தொன்றுக்கு ஆச்சு போடுங்கப்பான்

அடுத்த மாதிரி ரெண்டு எடுக்கலாமா ரெண்டு அடுத்த நாள் வந்துருக்கும் ஓனது இரண்டு நாலு ஒம்பது அப்படியே வரும் அடுத்த நாள் வந்துருக்கும் முப்பத்தஞ்சு இல்லையா முப்பத்தஞ்சு ரெண்டாவது அதாவது எழுபது வந்துடும் இப்படிதான் இல்லையா நூற்றி எண்பத்தொன்றுக்கு ஆன்சர் போடுக்கோம் யார் போட்டுக்கா கணேசன் அக்கறது சகிலா அக்கறது ராஜமகாலும் அக்கறது யார் போட்டுருக்கா எல்லாம் ஆப்ஷன் எழுது ஏ போட்டிருக்கீங்க வாழ்த்து வாழ்க்கை காட்டாக போட்டுருக்கேன் இல்லையா அப்படின்னா ரெண்டு முப்பத்தஞ்சாத்தன எழுபது எழுபது இன்ட்டு ரெண்டு பிறகு அது நூற்றி நாற்பது அப்போ நூற்றி நாற்பது அடுத்த நாள் வந்துருக்கோம் ஒ ஒம்பத்தாறு முப்பத்தாறு இட்லையா ஒம்பத்தாறு முப்பத்தி ஆறு அடுத்த நாள் வந்து இன்ட்டு மூணு அப்போ மூணு இருபத்தாறு எத்தனை மூணு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இன்ட்டு தொண்ணூறு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வந்துச்சா இல்லையா அப்போ நூற்றி எட்டு என்ன செய்வீங்க நூற்றி எட் நூற்றி எட்டு என்னது பதினாலாக இருக்குங்க ஒரு ஜி சேர்த்துக்கு வருல்லையா அப்போ நான் அதே என்னங்க என்ன என்னங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்லையா என்னங்க முப்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு அப்படின்னு மூணு தவிர அடுறது நாலு அடுத்தது நாள் ஓரட்டெட்டு வருது எட்டு அவர் ஜீரோ ஆகிறது ஒன்று வந்துருக்கு ரெண்டு அடுத்ததான் வந்துருக்கேன் அப்போ என்னது ஒன்று மிச்சம் ஒன்று அஞ்சு ஒன்று ஒண்ணு பஞ்சாயிரத்தி நூற்றி இருபது டே பதிஞ்சாயிரத்தி நூற்றி இருபது இதோடைய மேட்சிமா அப்போ நூற்றி எண்பத்தொன்னுக்கு ஆப்ஷன் ஏ போட்ட நிறுவாக்க நூத்தி நூற்றி ஒண்ணுக்கு ஆப்ஷன் ஏ போட்ட நிறைவு வாழ்த்துக்கள் சூப்பர் கட்டாக போட்டுக்க எல்லா பார்த்து போட்டிருக்கீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் அடுத்த நூற்றி எண்பத்தி ரெண்டாங்க அப்போ நூற்றி எண்பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நூற்றி எண்பத்தி என்ன சொல்லியிருக்காங்க

சின்ன லார்ஜ் கொடுத்துருக்காங்க ஈஸியாக போட்டு போயிடலாம் இல்லையா சின்ன லார்ஜிக்கு தான் ஈஸியாக போட்டு போயிடலாம் இல்லையா நீங்கள் பாப்பா வாங்க இல்லை சில பேர் நிறையா தப்பு பண்ணுவீங்க இது ஒரு தப்பு பண்ணுவீங்க அதான் என்ன தப்புங்க கண்டிப்பாக சொல்லுறேன் இல்லையா யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக நூற்றில் ஒரு ஆள் கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க ஸ்க்ரீன்லேயே தெரியாது இல்லையா கிஷோர் உங்கள் செல் இப்போது வரீங்க கிஷோர் நீங்கள் ஏதாவது செட்டிங் மாற்றுங்க ஃபோனில் போய் என்னது நானூற்றி எண்பது இல்லை எழுபது மாற்றுங்க வரும்போது நெட்டாக வரீங்க ஆனால் வந்து உங்களுக்கு தெரியுன்னு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் போய் செட்டிங் மாற்றணும் மாற்றினாட்டாக இருக்கும் பிஆர் ஆன்சோப்படுறாங்க இல்லையா ஆப் சொன்னது

புத்தி பதிவு பண்ண ஈஸியான எதுவும் ஈஸியா என்னது முப்பத்தேழு ஒன்னு பை ரெண்டில் எத்தனை ஒன்னு பை எட்டுகள் உள்ளன முப்பத்தேழு ஒன்னு பை ரெண்டில் எனது எத்தனை ஒன்னு பை எட்டு கண்டிப்பாக கீழே ஆப்ஷன் இருக்கு முன்னூறு ஐநூறு கொடுத்துருக்காங்க முன்னூறு இருநூறு முன்னூறு ஐநூறு கொடுத்துருக்காங்க ஈஸியா போட்டிடலாம் இல்லையா அப்படியே பார்த்த உடனே ஆன்சர் லட் ஈஸியா போடலாம் இல்லையா ஈஸியா போட்டலாம் நட்டும் போட்டு பாப்பா

அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி வட்டி கூட்டும் முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ஆண்டு ஒன்றுக்கு பத்து வட்டி வீதம் ஒன்றரை ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன இல்லையா ஒரு இருக்காங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க மொத்தம் அசன் வந்து இருபத்தி நாலாம் சொல்லியாச்சு பத்து வட்டி வீதம் சொல்லிட்டாங்க ஆண்டு சொல்லிட்டாங்க ஆனா என்னது அரையாண்டுக்கு ஒருமுறை கிடையாது வட்டி கிடைக்கப்படுகிறது சொல்லிட்டாங்க அப்போ கூட்டு எவ்வளவு கண்டுபிடிக்க பாப்பா

புரியுதா இல்லையா கொடுக்க ஈஸியாக போடுவேன் இல்லையா வட்டி இதை பத்தும் கொடுத்துக்காங்க அப்போ தான் அதை மாற்றுங்க அரையாண்டுக்கு எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க மாற்றிக்கோங்க அப்போ அரையாண்டு எவ்வளோ வரும் ரெண்டாவது அது அஞ்சு பர்சன்ட் வரும் வட்டி எவ்வளவு அஞ்சு பர்சன்ட் அரையாண்டு இல்லையா ஆண்டுக்கு தான் அதில் அது பத்து பத்து பர்சன்ட் அரையாண்டு அதில் பாதி அஞ்சு சதவீதம் நெட் இல்லையா போடுங்க இதெல்லாம் தப்புணும் எட்டையா இந்த இடத்துல நீங்கள் தப்புணைய டேரெக்டாக பத்தும் போடுவீங்க அதெல்லாம் தப்புணு அதை சரி பண்ணிக்கோங்க கட்டுப்படி வாபம் நூற்றி எண்பத்தி நாலுக்கு ஆன்சர் போடணும் நூற்றி எண்பத்தி நாலுக்கு ஆன்சர் போடுங்க எட்டலையா யார் போட்டிருக்கா சக்தி அகர்தார் போட்டுக்க ராஜ்மங்கலம் போட்டுருக்கேன் பீசா சூப்பர் கரெக்டா போட்டிருக்கேன் அப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்கேன் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அது அப்போ ஆண்டு ஆண்டு வட்டி எவ்வளவு பத்து கொடுக்க அப்போ பாதி இடையா பாதி போட்டுருங்க இருபத்தி எல்லாம் அசல் கொடுத்தாச்சு இங்க ஒன்றைய அரையாண்டு இருக்கு மொத்தம் மூன்று அரையாண்டு அப்போ என்னது திருத்திரி ஒன் மெத்தர் இல்லையா திருத்திரி ஒன் மெத்தரை போடுங்க மூணு வருஷம் என்னாது அந்த மெத்தரை போட ஈஸியாக வந்திருக்கும் அப்போ அசல் எவ்வளவு இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு என்ன பார்க்க போகிறேன்

இந்த அறுபதுக்கு என்ன பார்க்குறீங்க இந்த அறுபது அறுபது ரூபாய்க்கு அஞ்சு பட்சம் பாருங்க இடையா அஞ்சு பட்சம் பார்த்தா நான் வந்துருக்கோம் அதுன்னா அது ஒரு ஜெரோ வச்சிருக்காங்க ஓரஞ்சு இரு அஞ்சா பத்து அடுத்தது ஓரம் ரெண்டு மயிருன்னு இடம் இல்லையா மூன்று இடையா மூணு வந்துருச்சா இல்லையா மூணு அது எல்லாமே மூணுலேயே முடியுது இடம் இல்லையா அப்போ மூணால பிறகு அல்லது ஆயிரத்தி என்னது மூவாயிரத்தி என்னது மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரம் பதினெட்டு நூற்றி எண்பது இந்த மூணு இடம் இல்லையா கூட்டினா அது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா அதுதான் வட்டி இட் இல்லையா மூணுதான் வட்டி அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் வச்சுக்கோங்க நூற்றி எண்பத்தி நாலு ஆப்ஷன் பி போட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன பண்றான் திருத்தி ஒண்ணு மத்தில போடுங்க ஆனா அஞ்சு என்னது அசல் என்னது அஞ்சு வருஷம் பாருங்க அதை போட்டு போடுங்க என்னது அந்த வரக்கூடியதுக்கு அதுக்கு அஞ்சு வருஷம் பாருங்க அதுக்கு வரணும் அஞ்சு வருஷம் பாருங்க பாத்தீங்கன்னா மூணால மூணாவது இருக்குங்க இதே பிறகுங்க பிறகு என்னது இருக்குங்க கூட்டி போட்டுருக்க கூட்டி போட்டால் அது மூவாயிரத்திலிருந்து எண்பத்தி மூணு கிடைக்கும் புரியுதா இல்லையா

பாஸ்டா போயே இன்னும் பாஸ்டா போக வேண்டாம் இல்லையா சொல்ல போயிருவான் இல்லையா கலைவானியா பாஸ்டாப் போயிருந்தோம் பாஸ் போகிறோமோ சரி சரி இனிமே பையன் போயிடுவோம் சகலா ஆன்சர் பார்த்தோட ஆன்ஸ் ஆப்ஷன் ஏ சா சூப்பர் சூப்பர் போய் இந்த மாதிரி இல்லையா கார்த்திகேன் போட்டிருக்காரு சூப்பர் கரெக்ட் இல்லையா அப்போ என்ன பண்ணுவான் நம்ம ஏ இஸ்ட் பி இஸ்ட் சி அப்படி போட்டு என்ன செய்வோம் ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ இந்த மூணு அஞ்சு வந்துடும் அப்ப நான் அதே பி போட்டால் என்ன இருக்கு நாலு இஸ்ட்டு அஞ்சு போட்டீங்கன்னா இந்த நாலு இங்கே வந்துடும் அப்ப இருக்குங்க இரண்டாம் எட்டு இல்லையா இரண்டாம் கெட்டு நம்மளுக்கு என்னது பீனது ஏஇன் சி தான் வேணும் கெட்டு இருநாங்க எட்டு முன்னாள் மூவஞ்சா பதினஞ்சு இது வேற ஏதாவது அப்புறம் முன்னாங்கா பன்னிரெண்டு அப்போ சி எவ்வளவு பதினஞ்சு ஏ எவ்வளவு பார்த்தீங்கன்னா எட்டு அப்ப பதினஞ்சுட்டு எட்டு தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா அப்போ என்னது பதினஞ்சு யூஸ்ட் எட்டு எங்க இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது இல்லையா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன எட்டு இஸ்ட் இப்போ வந்து கொடுத்துக்காங்க நான் வச்சுக்கோங்க மாற்றி போட்டுறாங்க

அப்போ எனக்கு என்னென்னா ஆறு இஸ்ட்டு பதினாலு ஹிஸ்ட்டு அப்புறம் என்னது பதினாலு இஸ்ட்டு பதினெட்டு ஹிஸ்ட்டு முப்பத்தெட்டு அப்படி கொடுத்துருக்காங்க புதாலியா இது விதமா இருக்குது இது இந்த நம்பருடைய எந்த நம்பரை கூட்டுனீங்கன்னா அது வந்து என்ன வரும் ஒரே வீதச்சாரம் வரும் அதாவது விகித வீதச்சாரம் ஒரே கோடி உறுப்பின் பெருக்கு தொகையானது நடு உறுப்பின் பெருக்கு தொகை சமம் சொல்லியிருக்குமா இல்லையா அது மாதிரி வரும் கேட்குறாங்க அப்போ என்னது இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் இடையா எல்லா நம்பரையும் கூட்டணும் நான் வச்சுக்கோங்க ஒரு நம்பரோட கூட்டக்கூடாது எல்லா நம்பரையும் கூட்டணும் கண்டிப்பாப்பா நூற்றி எண்பத்தாறு ஆன பார்த்து நூற்றி எண்பத்தாறுக்கு ஆன்சர் போடுவோம் அப்போ நூற்றி ஆன்சர் என்ன வந்துருச்சா நூற்றி எண்பத்தாறு ஆன்சர் வந்துருச்சா என்ன பண்ணுறேன் ஆப்ஷன்லேருந்து செய்யலாம் இல்லையா ஆப்ஷன்லேருந்து போட்டோம் ஒன்னே கூட பார்த்தேன் ஈஸியாக வந்துடும் இல்லையா ஒன்னு கூட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கண்டுபிடி பார்ப்போம் நூற்றி எண்பத்தாறுக்கு சங்கர் ஆன்சர் போட்டுருக்காரு ஆப்ஷன் பி சார் சூப்பர் கரெக்டாக போட்டுருக்கீங்க சங்கர் கட்டு கட் கட்டு சூப்பர் சிக்கலா அங்கிருந்து பிஆர் போட்டுக்காரு வளர்த்துக்கார் இப்போ ஒன்னாக கூட்டுறேன் என்ன வந்துருக்கும் ஏழு பதினஞ்சு அடுத்ததான் வந்துருக்கும் பத்தொன்போது அடுத்த முப்பத்தி ஒம்போது பாருங்களேன் இங்கிலேயே அது கோரைல பாருங்கள் இல்லையா என்ன வந்துருக்கு பாருங்கள் இது டவுலாக இருக்கா இல்லை அப்போ ஏழு பதினஞ்சா பதினஞ்சாது இங்கே ஏழு அஞ்சா அது வந்து இங்கே என்ன வந்திருக்கோம் இது ரெண்டையும் இருக்கும் இல்லையா போதா அறுபத்தி மூணு மூணு வருது கடைசியில் இங்கே இங்க என்ன வந்திருக்கு ஐயம்போதா நாற்பத்தஞ்சு இங்கே அஞ்சு வரும் அப்போ கண்டிப்பாக ஒன்னு ஆப்ஷன் இல்லை கடைசி அரிசி பாருங்க போது இல்லையா அடுத்து ரெண்டை போட்டு பாருங்கள் ரெண்டை போட்டு பாருங்க என்ன வந்திருக்கோம் எட்டு பதினாறு என்னது இருபது அடுத்து நாற்பது அப்படி இருந்திருக்கும் இப்போ என்னது கடைசி அரிசி பாருங்கள் என்னது எட்டு ஜீரோ ஜீரோ வந்துடும் என்னது ஆறு ஜீரோ ஜீரோ கரெக்டாக வருதா இல்லையா புரியுதா இல்லையா அப்போ என்ன அது வந்துருக்கு கரெக்டாக வருவாங்க அப்போ என்னென்ன என்னாங்க முப்பத்தி ரெண்டு என்னாங்க முப்பத்தி ரெண்டு ஜீரோ அதே மாதிரி ஆனது இங்கேயா வந்துருக்கு பதினாறு ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு அப்போ கரெக்டாக வருதா இல்லையா ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபதுதான் இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரண பி தான் இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு புரியுதா இல்லையா மற்றொரு போட அது வரமாட்டாது இல்லையா அப்போ என்னாவது நூற்றி எண்பத்தாறுக்கு ஆப்ஷன் அது பி அந்த படம் வாழ்த்துக்கள் பி போடத்துக்கு வாழ்த்துக்கள் அடுத்த பார்க்க போகிறேன் நூற்றி எண்பது

பதினாலு அப்போ எல்சி என்னது என்னது பன்னெண்டு ஆறாவது அப்ப ரெண்டாவது இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்னது மூட்டை இருபத்தி நாலு ரெண்டு என்னது ரெண்டு பன்னெண்டாது இருபத்தி நாலு அப்போ ஏயும் எத்தனை சாப்பிடறாங்க மூணு சாப்பிட்றாங்க ஆனால் ஏ மட்டும் தான் சாப்பிட்றாரு ரெண்டு சாப்பிட்றாரு அப்போ ஏ ரெண்டு சாப்பிட்டா பி எத்தனை சாப்பிடுவாரு பி வந்து என்னதான் ஒண்ணு சாப்பிடுவாரு அப்போ பி நம்மளுக்கு என்ன கேட்க பி மட்டும் வேலையை கேட்டுக்காங்க மொத்தத்தன ஆப்பிள் இருக்குது இருபத்தி நாலு ஆப்பிள் இருக்குது அது இருபத்தி நாலு ஒண்ணுன்னு சாப்பிட்டா எத்தனை நாள் முடிப்பார்

ஆப்ஷன் சி சங்கர் யார் போட்டு சங்கரு கார்த்திகேயன் போட்டிருக்கீங்க தவறு என்ன வரும் பாருங்க நூத்தி எண்பத்தொன்பதுக்கு பாலா முரளி போட்டுக்க பாருங்க நாற்பத்தி நாலு சதவீதம் தான் வரும் இடையா ஒரே ஒரு போட்டுக்கேன் இல்லையா பிளஸ் ஆ மைனஸ் ஏ பிளஸ் மைனஸ் பி பிளஸ் மைனஸ் என்னது ஏபி பைனா என்ன போட்டிருக்கோம் நூறு ஏபி பை என்னது நூறு அப்ப என்னது இங்க என்ன ஆறு பொறுத்தவரை ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா அப்போ என்னது இருபது இருபது பிளஸ் இருபது பிளஸ்ஸு இருபது இன்ட்டு இருபது பை நூறு ரெண்டு சோறு ரெண்டு சோறு கேட்ச் ஆச்சு அப்போ இருந்தாங்க என்னது இரண்டா நாலு இருபது நாற்பது நாற்பது நாலு கொடுத்தா என்னது நாற்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி நாலு என்னது அதோடைய பரப்பளவு அதிகரிக்கும் அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர் இல்லையா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் நூற்றி எண்பத்தொம்பதுக்கு ஆப்ஷன் பி போட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆப்ஷன் பி போட்டானவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த பார்க்கப்பறம்

நிகழ்ந்தது நிகழ்வெண் காண்க நிகழ்வெண் காண்கள் கேட்டிருக்காங்க நிகழ்வெண் காண்கள்னா ஒன்றுமே இல்லை இருபது எத்தனை டைம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க இந்த இருபது நம்பர் வந்து எத்தனை டைம் வந்திருக்கு கடவுடி வபாம் கீழே போடுங்க அதாவது கொடுக்கப்பட்ட விவரத்தில் இல்லையா கொடுக்கப்பட்ட விவரத்தில் இது இருந்தது இதுலேருந்து இதில் வரைக்கும் எத்தனை இருபது இருக்கு கடவுடி வபாம் கீழே ஆன்சர் போடுங்க வபாம் நூற்றி தொண்ணூறுக்கு ஆன்சர் போடுங்க ஆப்ஷன் சி சார் சூப்பர் சூப்பர் கட்டாக போட்டிருக்கேன் அது யார் போட்டிருக்கேன் ஆப்ஷன் அது சகிலா பிஆர் அவர் பாத்திமா கார்த்திகேகன் வீரம் சக்தி சூப்பர் ஆப்ஷன் சி கரெக்ட் தான் ஏழு முறை வந்திருக்கு கரெக்ட் தான் ஒண்ணு ஒன்று ஒன்னு அடுத்தங்க ரெண்டு அடுத்திருக்கு மூணு அடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு முறை வந்துருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டாச்சு புரிஞ்சா இல்லையா அப்போ நூற்றி தொண்ணூறுக்கு ஆப்ஷன் சி அந்த போட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இல்லையா சி போட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் கரெக்டாக போட்டுருக்கீங்க ஓகே இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு இன்றைய கிளாஸ் முடிஞ்சிச்சு இன்றைய கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கா சொல்லுங்க அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் லைக் போடவே இல்லை லைக் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சரிங்க உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படி எனது குறிப்பு அடுத்து வர போதும் இல்லையா இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் நாற்பது நாள் இருக்கு இல்லையா இன்னைக்கு தேதி என்னது இது வந்து என்னது இன்னைக்கு வந்து தேதி இன்னைக்கு பதிமூணு ஆகி போச்சு என்னது இன்னைக்கு பதிமூணு ஆகி போச்சு இன்னும் எத்தனை நாள் இருக்கு கரெக்டாக நாற்பது நாள் இருக்கு கண்டிப்பாக நல்லா படிங்க எல்லா அது அதே செஞ்சி போய் பார்த்து பாருங்க இல்லையா தமிழ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஹிஸ்டரி அக்துறது கான்ஃபிட்யூஷன் எல்லாமே என்னது நல்லா படிங்க பார்த்திங்கன்னா நெருந்தினாலிருக்கும் இல்லையா லைக் போடாமல் இருக்க போடுங்க இல்லையா லைக் போடாதுங்க இல்லாத டெய்லி போடுங்க இல்லையா டெய்லி எட்டு மணிக்கு கண்டிப்பாக போட்டுருவோம் இல்லையா லைக் போடாத எல்லா பொருமே என்னது போட்டுருங்க லைக் போடுங்க அனைவருக்கும் ஆள்மீன் ஆழ் சபையில் நன்றி கிடந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்